அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளோஸ் நெக் சுடி டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் நெக் வைக்கிறோம். அது வந்து தலைக்குள்ளே போகாது அப்படிங்கிற காரணத்தினால ஃப்ரண்ட்டில் வந்து சென்டரில் ஓப்பன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் அந்த ஓப்பனும் சேர்ந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளாத்தில். இப்போ கிளாத்தில் கட் பண்ணலைன்னா நம்ம டைரெக்டாக கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கிளாத்தில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம கேன்வாஸில் கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சும் கழுத்து உயரம் வந்து நான் 6 இன்ச்சும் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ இதை வந்து கேன்வாஸில் எப்படி சரியான அளவில் நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம், கழுத்து உயரம் வந்து நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். கழுத்து உயரம் 6 இன்ச் அப்படிங்கிறது நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நான் கேன்வாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கேன்வாஸோடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற நமக்கு கழுத்து அகலம் எவ்வளவோ அதை விட நம்ம ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். உயரம் வந்து நெக்கு எவ்வளோ உயரமோ நம்ம கீழே எவ்வளோ ஓப்பன் வைக்க போகிறோமோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற உயரத்துலேருந்து ஒரு 1 இன்ச், அதாவது கீழே ஒரு 7 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். மேலே வந்து கழுத்து வந்து 6 இன்ச் இறக்கம் வச்சுருக்கோம். அப்போ இந்த 6 + 7ங்கிறப்ப நமக்கு மொத்தம் ஒரு 13 இன்ச் அப்படிங்கிறது வரும். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸில் வந்து ஒரு 14.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கழுத்து அகலம் வந்து 3, நெக்கு வந்து 6. இதில் இந்த கழுத்து அகலத்தில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி வெளியில் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அது மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து 1/4 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். எது வரைக்கும் நமக்கு ஓப்பன் வேணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஓப்பனை வந்து கொண்டுட்டு போக போகிறோம். இந்த ஷேப்பில் தான் நம்ம கேன்வாஸ்லையும் நம்ம வந்து கட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு கேன்வாஸ் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தையே வந்து டபுளாக போட்டு நீங்கள் இப்போ கேன்வாஸில் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸில் ஒரு சைடு வந்து பசையாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். அந்த சைடு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும், இன்னொரு சைடு வந்து அப்படி இருக்காது. ஓகேவா? இதை நான் இப்போ டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 இன்ச் அகலம் இருக்குது, நமக்கு 4 இன்ச் இருந்தால் போதும். உயரம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் மேலே கீழே ஏற்ற இறக்கம் இருக்குது கேன்வாஸில் அப்படின்னா அதையெல்லாம் நேராக வச்சு ஒரு சைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே கட் பண்ணாலும் சரி, பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், மார்க் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ண நெக் பீஸை வச்சு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு கழுத்து அகலம் 3 அப்படிங்கிறப்போ நம்ம கேன்வாஸில் வந்து 3.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். அது மாதிரி கழுத்து உயரம் நம்ம கிளாத்தில் வந்து 6.5 மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணுறதை விட 1/4 இன்ச்சு வந்து அகலத்துலேயும் உயரத்துலேயும் கேன்வாஸில் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும். இப்போது அந்த 3.5 இன்ச்சு அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் 3/2 அப்படி வச்சு நீங்கள் ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இப்போ இதில் கீழே வந்து நான் 6.5 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணலை, நீங்கள் டைரெக்டாக வந்து கேன்வாஸில் கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ அந்த நெக்கோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு கீழே நமக்கு ஓப்பனுங்கிறது ஒரு 7 இன்ச்சு, இது 7லேருந்து ஒரு 9 இன்ச்சு வரைக்கும் அவங்கவுங்க ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து எந்தளவுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு தெரியல,
லைட்டாக தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக் சேஃபுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து நான் கீழே போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து கேன்வாஸோட ஃபோல்டிங் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் மெயின் பீஸோடைய ஃபோல்டிங் சைடு எல்லாம் சரியாக இருக்கணும். அது மாதிரி மேலே ஷோல்டர் பக்கமும் வந்து கேன்வாஸோட அந்த மேல் எஜஸ் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற டாப்புடைய அந்த ஷோல்டருக்கு நேர் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா கிளாத்தில், அந்த கட் பண்ணதுக்கு நேருக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல எந்த இடமும் விலகாமல் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு விலகிறோம் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கிறதும் நல்லது தான். இப்போது இந்த நெக்குடைய அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த லைன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்த்துக்கோங்க. நம்ம மொதல் போட்ட லைனும் இந்த லைனும் சேம் தான் இருக்குது. இப்போ இதுக்கு உள்பக்கமாக வந்து என்ன செய்யணும், ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது வந்து இப்போது கிளாத்தில் கட்டிங் லைனு, நமக்கு ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம வந்து கேன்வாஸ் அப்படிங்கிறது நம்ம கட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பேசிக் கிளாஸ்லேயே வந்து கேன்வாஸில் எப்படி நம்ம நெக் டிசைன்ஸ் கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும். சப்போஸ் நீங்கள் இன்னும் பேசிக் கிளாஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெக்லைன் மார்க் பண்ணதுக்கு உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கேன்வாஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா, கீழே வந்து இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனையே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணுறது கட்டிங் லைனில் இல்லாமல் ஸ்டிச்சிங் லைன், இப்போ நம்ம 2வது போட்டோம் இல்லையா, அந்த லைனில் தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். இப்போது அந்த 2வது லைனில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நெக்கு ப்ளஸ்ஸு கீழே ஓப்பன் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த நெக் பீஸை மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வெளியில் தான் நம்ம என்ன செய்யணும், கேன்வாஸ் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு வெளியில் நமக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் போதும். 1/4 இன்ச் அல்லது ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நெக்கை சுற்றிலும் எடுத்துகிட்டு அந்த ஃபோல்டிங்லேருந்து ஏற்கனவே நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் சுற்றிலும் மார்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டாட்டர் லைன் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன சேஃபாக இருந்தாலும் சரி, என்ன நெக் டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேம் இதே பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பாக்ஸ் ஃப்ளிட்டட் வச்சு ஒரு குர்த்தி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதுல நம்ம போட் நெக்குக்கு கேன்வாஸும் இல்லாமல் கழுத்து பீஸும் இல்லாமல் ஒரு நெக்கோட சேஃபுக்கே எப்படி நம்ம கிளாத் கட் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நெக்கை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணது லைன்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி கீழேயும் அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் நமக்கு இந்த நெக்லைன் அப்படிங்கிறது வரும். இதில் அந்த கீழே வந்து சென்டர் பகுதியில் வந்து நம்ம ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். அதில் வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ண வேணாம், நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மெயின் பீஸு லைனிங் பீஸு ரெண்டையுமே வந்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் இதில் லைனிங்கில் வந்து நான் அயன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம கட்டிங் லைனை விட ஸ்டிச்சிங் லைனில் தான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 1/4 இன்ச்சு கேப் அப்படிங்கிறது நம்ம இந்த நெக் லைனில் எடுத்து வைக்கும்போது நமக்கு கிளாத்துக்கும் கேன்வாஸுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் சரியாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு இது அப்படியே வச்சு ஒரு அயன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போடனால போடலாம், பட் ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு அழுவிரும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அயன் பண்ணலாம். இதை வந்து நான் இப்படியே வச்சு நான் அயன் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் அப்படியே அதே ஷேப்பில் வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். கீழே வர்றது அந்த சென்டரும் மாறாமல் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நெக் லைன்லையும் விலகாமல் சரியாக எடுத்து வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் அயன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதை வந்து லேசாக ஒரு சில கேன்வாசஸ் வந்து எடுத்துக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெக் லைனும் அதுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற லைன்லேயும் ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம்னா
சப்போஸ் நம்ம அயன் பண்ணுறது நமக்கு ரிமூவ் ஆனாலும் நமக்கு வந்து இப்போ நம்ம போகிற ஸ்டிச்சஸ் வந்து கிளாத்தோட உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த நெக் லைன், இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸும் லைனிங் பீஸு ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக் லைனில் வந்து நான் போட்டுட்டேன். அடுத்தது வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த லைன்லையும் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சு போடுறத விட ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நழுவாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து டாப் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, நமக்கு உள்பக்கமாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நம்ம உள்ள கேன்வாஸ் வச்சாலும் வெளிப்பக்கம் தெரியாதுங்கிறதுனால நான் வந்து அயன் பண்ணுறத நான் லைனிங்கில் வச்சு அயன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதுவே வந்து நமக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டான கிளாத் இருக்குது, லைனிங்க்கும் மெயின் பீஸ்க்கும் நடுவில் நம்ம அந்த கேன்வாஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து வெளியில் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்போ நம்ம அயன் பண்ணுற இந்த பீஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் லைனிங் பீஸ் எடுத்து நீங்கள் அதில் வந்து அயன் பண்ணணும். இப்போ நம்ம லைனிங்கில் அயன் பண்ணுறத எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் வந்து அந்த நெக் லைனுக்கு நம்ம கட் பண்ணி அதில் வந்து நம்ம அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் மெயின் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. மெயின் பீஸில் வந்து ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ராங் சைடு கீழே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லைனிங் பீஸையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது லைனிங்கோடைய ரைட் சைடும் மெயின் பீஸோடைய ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும். லைனிங்குடைய ராங் சைடு மேலே பார்த்தும் மெயின் பீஸுடைய ராங் சைடு கீழே பார்த்தும் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லைனிங்கும் சரி மெயின் பீஸும் சரி சரியான அளவில் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷோல்டர், ஆர்ம், ஹோல், சைடு எல்லாமே வந்து ரெண்டு பீஸ்லேயுமே சரி சமமாக தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டரில் அந்த ஃபோல்டிங் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து சென்டர் லைன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த சென்டர் லைனுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியான அளவில் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம ரெண்டாவது போடுறோம்லையே இந்த லைனில் தான் நம்ம சென்டரில் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம மேலே வைக்கிறதுக்கு ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு நம்ம மேலே வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோங்கிறதுனால சென்டரில் வந்து கொஞ்சம் அகலமாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம மேலே எதுவுமே வைக்கல, பிளைனாக தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே அயன் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த இது நம்ம மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த லைனிங் பீஸை ஒட்டின மாதிரி நம்ம லைனிங் பீஸில் தான் ஸ்டிச்சஸ் விழுற மாதிரி பார்க்கணும். நமக்கு கேன்வாஸில் தையல் விழுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த லைனிங் மேலேயே ஸ்டிச்சஸ் விழுற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த நெக் லைன் ஃபுல்லாக அந்த கால் இன்ச்சு கேப் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த கால் இன்ச்சு கேப்பை அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கேன்வாஸில் வந்து தையல் போட்டுற வேண்டாம், கேன்வாஸில் உங்களுக்கு தையல் பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். அதனால் அந்த கால் இன்ச்சு கேப் இருக்கு இல்லையா, அது மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத போட்டு எடுத்துருங்க. இப்போது நம்ம நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு அந்த சென்டரில் இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இதில் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல, நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது கேன்வாஸ் மேலேயே போட்ட தையல் அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ போட்டது கேன்வாஸை ஒட்டின மாதிரி கிளாத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ இதில் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதில் சென்டர் லைனை விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ்ங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நான் தைக்கிற மாதிரியே நீங்கள் தைங்க. இந்த இடத்துல கீழே வந்து அந்த பா சேஃப் கொடுக்காமல் அப்படியே ஒரு கார்னர் சேஃபாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுத்து காலர் நீக்க வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல ஓப்பன் இல்லாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா?
இப்போ கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டில் ஒரு லைன் போட்டோம், அதாவது சென்டரில் ஒரு லைன் போட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் போட்டோம். இப்போ அந்த தள்ளி போட்ட லைனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இதில் அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைன் வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் வெளி பக்கமாக இருக்கும், சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ பா மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோங்கிறதுனால இந்த மாதிரி அந்த பா ஷேப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் பா ஷேப்பில் கட் பண்ணாமல் அப்படியே வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா லைனிங்கை வந்து அப்படியே உள்பக்கமாக நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்படி திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுத்தை சுற்றி நல்லா சிசர் நாச் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அந்த கீழே ஓப்பன் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி வி ஷேப்பில் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடம் கார்னராக நமக்கு நல்லா தெரியும். இப்போது லைனிங்கை வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி கொடுத்துருங்க. அந்த நெக்கு திரும்புகிற இடத்துல எல்லாமே நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த இடத்துல பிடிச்சி எப்படி திருப்புறேன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த நெக் லைன் முடிஞ்சு கீழே ஓப்பன் போகிற இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் கை கொடுத்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல நீடில் வச்சோ அல்லது த்ரெட் வச்சோ நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம அடித்து திருப்பிட்டோம். இப்போ இதில் கேன்வாஸ் வந்து நமக்கு மெயின் பீஸுக்கும் லைனிங் பீஸுக்கும் சென்டரில் நமக்கு போயிடும். அப்படி போனாலுமே நமக்கு இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் பீஸுக்கு வெளியில் அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஓகேவா, இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் நெக் லைன் வந்து அழகாக உங்களுக்கு திரும்பி கொடுத்துருச்சு. நமக்கு கீழே அந்த ஓப்பனில் மட்டும் நம்ம கேன்வாஸ் மேலேயே தான் ஸ்டிச்சஸ் போட்டோம், அது மட்டும் நமக்கு கொஞ்சம் நல்லா திரும்பாது. நீங்கள் வந்து திருப்பி வச்சு நல்லா எஜ் தையல் போடும்போது அதை கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் எஜ் தையல் அப்படிங்கிறது நீங்கள் போடணும். ஓகேவா, எஜ் தையல் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே ஓப்பன் இருக்கிற இடத்துல வந்து நல்லாவே தெரியுது, அந்த மெயின் பீஸ் வந்து நல்லா வெளிப்பக்கம் தெரியுது. அதையெல்லாம் நல்லா நம்ம எடுத்து விட்டு தையல் போடணும். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விடுறத நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து விட்டு மெயின் பீஸ் வந்து ரொம்ப உள்ளே தெரியக்கூடாது, அது மாதிரி லைனிங் பீஸும் வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு எஜ்லேயே நீங்கள் தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த கார்னர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கார்னர் வந்து நமக்கு நல்லா திரும்புகிற மாதிரி நீங்கள் நல்லா நீடில் பாயிண்ட் வச்சு வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கீழே அந்த கிளாத் வந்து தெரியுது பாருங்கள், அதையும் நல்லா நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். அந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அதாவது மெயின் பீஸ் வந்து உள்ளே தெரியக்கூடாது, லைனிங் பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி போட்டுட்டு அந்த கார்னரில் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே நெக்லைனுக்கு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், நெக்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் சென்டரில் வந்து ஓப்பன் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கிளாத் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லைனிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லைனிங் கிளாத்தில் வந்து இப்போ கீழே என்ன அளவுக்கு உயரம் எடுத்துருக்கிறோமோ அந்த உயரத்தை விட ஒரு 1 இன்ச் அல்லது ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது உயரம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, அகலம் வந்து ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், நம்ம ஹூக்கு வச்சு மாட்ட போகிறோம் லூப் வைக்க போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ இது வந்து நான் லைனிங் வந்து டபுளாக எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு அப்படிங்கிறது நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எஜ்ஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்ம உள்பக்கமாக இந்த லைனிங் பீஸை நம்ம உள்ளே வைக்கும்போது நமக்கு மேலே நெக்லைன் வந்து ஏற்கனவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லைனிங் பீஸ்லேயும் மேல் எஜ்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்து வைக்கணும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணுற பக்கம் 1/2 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுங்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே அந்த நெக்லைன் நேருக்கு நீங்கள் வைக்கணும். நெக்லைன் நேருக்கு வச்சுட்டு இப்போது ஒரு சைடு வந்து அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிகிட்டே வந்து வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற சைடு வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து நீங்கள் கீழே அந்த ஓப்பன் நம்ம என்ன அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டே வாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கீழே வந்து கொஞ்சம் பா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் மேலே வந்து நம்ம லேஸ் வைக்கிறதுனால, சப்போஸ் நீங்கள் லேஸ் வைக்கலைன்னா கீழே வந்து கார்னர் படுத்தி நடுவில் அந்த கேப் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ கீழேயும் அந்த பா ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு 3 தையல் அந்த மாதிரி நமக்கு வரும்.
போட்டு எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம ஓப்பன் வந்து இவ்வளோ நீளம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு 2 இன்ச் அளவுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே லாக் டெயில் போட்டு நிறுத்தி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா லாக் வந்து போட்டுருங்க நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓப்பனில் நம்ம மேலே ஒரு ஹூக்கும் கீழே ஒரு ஹூக் 2 ஹூக் அப்படிங்கிறது நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பனையும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த லேஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் அப்பப்போ எஜ்ஜில் நீங்கள் கட் பண்ணணும். மிஷின் கிட்ட கட் பண்ணாமல் கிளாத்து கிட்ட கட் பண்ணணும். இப்போ இந்த லைன் வந்து நம்ம மேலேருந்து போட்டு ஆப்போசிட்டில் மேலே 1-2 இன்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் 2 ஹூக் வைக்கிற மாதிரி நம்ம ஓப்பன் வச்சுருக்கோம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த லேஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேஸை வச்சு நம்ம மேலேயே அப்படியே வச்சு பதிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். மேலே வச்சு பதிக்கும் போதும் நமக்கு இந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகிடாமல் இப்போ நம்ம ஓப்பன் எந்தளவுக்கு வச்சோமோ அதே லெவலுக்கே நீங்கள் அந்த லேஸையும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு இந்த டாப்போடைய ஃப்ரண்ட்டு நெக் போர்ஷன்ஸ் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இதையும் நம்ம இப்போ அந்த உள்பக்கமாக எந்த இடத்துல கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் மாறாமல் இதில் லேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் லென்த்து ஃபுல்லாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வேஸ்ட் லென்த் வரைக்கும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஓகேவா? இப்போ இதில் கரெக்டாக அப்படியே சென்டரில் இப்படி நமக்கு அந்த சென்டரில் இருக்க ஓப்பனும் நமக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மேலே எஜ்ஜில் வச்சுட்டு அப்படியே சென்டர் மாறாமல் நீங்கள் மேலேருந்து எவ்வளோ உயரம் வேணுமோ நம்ம அவ்வளோ உயரத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வைக்கிறேன். இதில் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க லேஸாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து எஜ்ஜஸை வந்து அப்படியே மடித்து வந்து விட்டுக்கோங்க. ஓகேவா? உள் பக்கமாக மடித்து விட்டு அப்படியே எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இதில் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம எது வரைக்கும் ஸ்டிச்சஸ் போடணும்னா நம்ம ஏற்கனவே உள்பக்கம் ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் இந்த லேஸையும் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பனும் சேர்ந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கீழே அந்த மடிச்சு விட்ட கார்னர்ஸ் எல்லாமே பிசுறு வெளியே தெரியாமல் நீட்டாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து நம்ம பிகினர்ஸுகளுக்காக நம்ம போடுற வீடியோஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விளக்கமும் நான் சொல்லி தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து கேளுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த ஓப்பன் எது வரைக்கும் வச்சுருக்கோமோ அது வரைக்குமே இதோட லாக்கை வந்து நான் போட்டுக்கிறேன். அது மாதிரி அந்த லேஸில் வந்து கொஞ்சம் பிசுறு தெரியும், அதனால் கொஞ்சம் வெளியில் எடுத்து விட்டுட்டு அந்த லேஸ் பகுதியை மட்டும் எடுத்து விட்டு அதோட எஜ்ஜிலையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் இந்த டாப்புடைய ஃப்ரண்ட் நெக்கு ப்ளஸ் அந்த ஓப்பனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம காலர் நெக் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டாப்புடைய மற்ற போர்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும், இன்னும் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலை, எப்படி ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணி நம்ம இந்த டாப்பை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. இப்போ இதில் அந்த உள்பக்கமாக ஹூக் வச்சு நம்ம லூப் வச்சு இந்த டாப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.